திருப்பாவை பாசுரம் ஆறு. புள்ளும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். இந்த பாசுரத்துல அவ்வளோ அழகா ஆண்டாள் சொல்லியிருக்கா. எப்படின்னா காலை பொழுத அவ்வளோ அழகா வர்ணிச்சு சொல்லியிருக்கிறா. பறவைகள் எல்லாம் கூவுது, அந்த பறவைகளோட தலைவனான கருடனை வாகனமா கொண்ட பெருமாளுடைய கோவில்ல வெண் சங்கு ஊதுறாங்க. அது வந்து அவ்வளோ சத்தமா கேக்குது. இந்த சத்தம் கேட்டும் நீ தூங்குறியா? பார்க்கடல்ல பாம்பு மேல படுத்திருக்க கூடிய அந்த பெருமாளை முனிவர்களும் தேவர்களும் ஹரி ஹரின்னு அந்த நாமத்தை உரைக்கிறாங்களாம். அப்படி நாம உரைக்கும் போது நாம இந்த பிறவி பயனையே அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஆண்டாள். அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? வா, நாமளும் பெருமாளுடைய நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா தோழிய எழுப்புறா. அந்த கண்ணை எப்படிப்பட்டவன் தெரியுமா? பூதகிய வதைத்தவன், வண்டி உருவுல வந்த அரக்கனை உரு தெரியாமல் ஆக்கியவன். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான கண்ணனை தான் நாம பாடி அவனுக்காக வேண்டிதான் நாம வந்து நோன்பு இருக்கிறோம். நீ இந்த இதெல்லாம் மறந்து தூங்குறியே அப்படின்னு கேக்குறா ஆண்டாள். இந்த ஆறாவது பாடல்ல வரக்கூடிய வெண் சங்கு, கருடன், இதையெல்லாம் விளக்குற விதமா அழகா இன்னைக்கு ஆண்டாளுக்கு கருட விளக்காலையும் கருட வாகனத்துல பெருமாள் நிக்கிற மாதிரியும் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க இத ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு சொல்லலாம். நாங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதுவுமே உபயோகமா இருக்கும். நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது இந்த பதிவு எப்படி பண்ணணும் அப்படின்னு தோணுனதை விட இது வந்து ஆண்டாளுடைய அனுகிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா திருப்பாவை தெரியும் அப்படின்னா கூட மனப்பாடம் பண்ணியே ஆகணும், அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சே ஆகணும்னு ரொம்ப ஆசையா படிக்கிறது நான். இப்பதான் ஃபுல்லாவே சிவனை கும்பிட்டு இருந்துட்டு இப்பவும் சிவனோட அருளால ஆண்டாளை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். நாளை காலை ஏழாவது பாசுரத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.